புறா வளர்க்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பிஜன் அடிக்டர் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வைல்டு பிஜனோட சிக்ஸை ஹேண்ட் ஃபீட் பண்ணிகிட்டு இருந்தோம். அது இப்போ நல்லா வளர்ந்து ஃப்ரீ ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டு, அதை பற்றின டீட்டெயில் தான் நம்ம அந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் தெரியும், அது தொட்டிங்கன்னா பக்கத்தில் ஒரு பெல்லைக்கன் வரும். இது எல்லாத்தையும் தொட்டிங்கன்னா தான் நான் போடுற வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு திறந்து வரும். எல்லாத்தையும் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த புறாவை பார்த்திங்கன்னா நம்ம கீழே வச்சு ஹேண்ட் ஃபீட் பண்ணி ஓரளவுக்கு வளர்ந்தோன்னே மேலே கொண்டு வந்து விட்டுட்டோம். இதுவும் இந்த புறாங்க கூட கொஞ்சம் மிங்கிளாயிட்டு இது இப்போ கொஞ்சம் பறக்கவும் ஆரம்பிச்சிட்டு, ரொம்ப ரவுண்ட்ஸ்லாம் போகிறதில்ல, ஆனால் பக்கத்தில் எங்கே பறந்துட்டுருக்கு. இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து ஒரு அந்த தெரிகிற ஓட்டு வீட்டில் நிற்கும், அது பறந்து வரதே நான் அந்த வீடியோவில் காமிக்கிறேன். இந்த வருதில்ல, இதுதான் அந்த புறா. இது இப்போ அதுவே ஃபீட் எடுக்கவும் ஆரம்பிச்சிட்டு, ஃபஸ்ட்டு கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டுச்சு, இப்போ அதுவே கொஞ்சம் ஃபீட் எடுக்கு. அதுக்குன்னு ஒரு தனி இடத்தையும் பிடிச்சி வச்சுருக்கு, அங்கே தான் போய் நைட்டானால் அடைஞ்சிருது. அதையும் நான் காமிக்கிறேன். நான் இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு வைல்டு பிஜன் எடுத்து வளர்த்தேன், ஆனால் அது வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு கேஜே இல்லாமல் சும்மா மொட்டை மாடியில் கொண்டு வந்து விட்டுட்டேன். அது நைட் ஆகிட்டுனா சும்மா மொட்டை மாடியிலே தூங்கிட்டுருவோம். ஒரு நாலு நாளுக்கு அப்புறம் என்னாச்சுனே தெரில, அது காணாமல் போயிட்டு. நீங்கள் இந்த மாதிரி வளர்த்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு தனி இடத்த கொடுத்துருங்க, அப்படின்னா தான் அது வளரும். அடுத்து இது எந்த இடத்த பிடிச்சி வச்சுருக்குன்னு நான் காமிக்கிறேன். இது வந்து அது அடையும் போச்சில் எடுத்தது. எல்லா புறம் அடைஞ்சதுக்கப்புறம் அது அதோடய இடத்துக்கு போயிடும். அடுத்து நான் அதோடய இடத்த நல்லா தெளிவாக எடுத்து காமிக்கிறேன். இதுதான் அதோடய இடம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கூட்டுக்கு அந்த சைடு ஒரு சின்ன கேப் இருக்குது, அங்கே போய் போய் நைட் ஆகிட்டுனா அடைஞ்சிரும், ஈவினிங் டைம் அடைஞ்சிரும். அடுத்து நான் இதை வந்து மூடி வச்சுருவேன். இது எப்படி மூடுதுங்கிறதையும் இந்த வீடியோவில் நான் காமிக்கிறேன். இது புறா வந்து மற்ற புறாங்க அதோடய கூட்டில் சேர்க்க மாட்டேங்குது. அதுவும் இல்லாமல் இந்த புறா நம்ம ஹேண்ட் ஃபீட் பண்ணதுனால கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. யாராக இருந்தாலும் அதோட பேரண்ட்ஸ் ஃபீட் பண்ணுற மாதிரி நம்மளால் அதை வளர்க்க முடியாது. நம்ம வளர்த்ததுனால அது கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது, இன்னும் கொஞ்ச நாள் நல்லாயிரும்னு நினைக்கிறேன். அடுத்து நான் இப்படி தான் முன்னாடி ஒரு சின்ன பலகை வச்சு லைட்டாக செங்கலை சாத்தி வச்சுருவேன். இந்த உள்ள தெரியுது பாருங்கள். அடுத்து நான் மேலேயும் கவர் பண்ணிடுவேன், மேலேயும் நல்லா கவர் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்படி தான் மேலே கவர் பண்ணி வச்சுருப்பேன். இதுக்கு மேலேயும் துணி அந்த மாதிரி போட்டு அடைச்சிருவேன், அதனால் இதை பூனை பிடிக்கிறது கஷ்டம்தான். பூனை பிடிக்காத மாதிரி சேஃப்டியாக தான் இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி வைல்டு பீஜன் வளர்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் தெரியும், அதே மாதிரி கீழேயும் ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் தெரியும், அது தொட்டு பக்கத்தில் ஒரு பெல்லைக்கன் வரும், அதையும் தொட்டு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.